அன்பிற்கு வணக்கம். நமது பாரத பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் சவால் ஒன்றை விடுத்திருக்கிறார் உலக புகழ் திமுக எம்பி ஆர் ராசா. அது என்ன சவால்? கொஞ்சம் கேளுங்கள். இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் நான் பெரியாருக்கு விரோதி, இந்த சனாதனத்தை நான் ஏற்றுக்கொண்டால் அண்ணாவுக்கு விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் கலைஞருக்கு விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் அம்பேத்கருக்கு விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் சக மனிதனுக்கு நான் விரோதி, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் நான் மனிதன். இதுல என்ன பயம்? நீ படிச்சுட்டு வா. நான் அமித்ஷாவுக்கு புதுவையில் இருந்து சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சியில எவ்வளவு பேர் கொம்பனான வா, நீயே வா. பிறந்த வெளியில டெல்லியில போராட்டத்தில் வைத்துக் கொள்ளலாம், 100,000 பேர் கூடட்டும். நீ சனாதன எதிர்ப்பு பேச நானும் பேசுறேன், நீ சரியா நான் சரியா என்பதை இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் தீர்மானிக்கட்டும். நான் தயார், திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க தயாரா? சாதி மத பேதங்களை வளர்க்கக்கூடியதாக திராவிட கட்சியினர் சொல்லும் சனாதனத்தை ஒழிப்பது ஒரு புறம் இருக்கட்டும், அதிகம் வேண்டாம். சமூக நீதியை உயிர் மூச்சாக கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்ளை பீரங்கி, சரி கொள்கை பீரங்கி ஆர் ராசாவிடம் 2 கேள்விகளை மட்டும் முன்வைப்போம். கேள்வி 1, சமூக நீதி பேசும் திமுகவில் ஆர் ராசாவால் என்றாவது தலைவராக முடியுமா, அல்லது கருணாநிதி குடும்பத்தை தாண்டி வேறு ஒருவர் தலைவராகிவிட முடியுமா? ஆக ஒரு குடும்பத்துக்கு கொத்தடிமையாக இருப்பதுதான் ஆர் ராசா பின்பற்றும் சமூக நீதியா? கேள்வி 2, இவ்வளவு வக்கனையாக பேசும் ஆர் ராசா இதுவரை எந்த தேர்தலிலும் பொது தொகுதியில் போட்டியிடவில்லையே, அது ஏன்? பெரம்பலூர், நீலகிரி என தனித்தொகுதியை நோக்கி ஓடுவது எதற்காக? அட்லீஸ்ட் இனிமேலாவது ஆர் ராசா பொது தொகுதியில் போட்டியிட திமுக அவருக்கு வாய்ப்பு கொடுக்குமா? இந்த 2 கேள்விகளுக்கும் முதலில் பதில் சொல்லிவிட்டு சமாதானத்தை ஒழிக்க ஆர் ராசா நரம்பு புடைக்க பேசட்டும். நன்றி.